நம்ம வீடியோ போட்டோம் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோலார்பேட்டை அருகே சின்ன சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் முனுசாமி இவரது மகன் தான் ரமேஷ் வயது நாற்பத்தி மூணு டேங்க் ஆபரேட்டர் இவரது மனைவி தான் நதியா வயது முப்பத்தி ஏழு இவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் ரமேஷ் கடந்த நான்காம் தேதி தாமலேரி முத்தூர் பட்டாளி நகரில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடை அருகே படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது தொடர்பாக ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரமேஷ் மனைவியான நதியா அவருடைய தம்பியான அரவிந்தன் ஆகிய இருவரையுமே கைது செய்தனர் தலைமறைவாக இருந்த கணபதி என்பரையும் தேடி வந்தனர் ஜோலார்பேட்டை சப் இன்ஸ்பெக்டரான விஜயகுமார் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டபோது போது ஜோலார்பேட்டை பஸ் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த கணபதியை கைது செய்தனர் ரமேஷ் மனைவி நதியா சித்தாலாக என்னிடம் வேலை செய்து வந்தார் எங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது ரமேஷ் அடிக்கடி குடித்துவிட்டு ஊதாரியாக சுற்றி வந்துள்ளார் இதனால் ரமேஷுக்கும் நதியாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது நதியாவின் சகோதரர் அரவிந்தன் மனைவியிடம் ரமேஷ் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார் இதனால் அரவிந்தனுக்கும் ரமேஷுக்கும் விரோதம் ஏற்பட்டது ரமேஷின் நடவடிக்கை மோசமாகவும் இருந்து வந்தது இதனால் அரவிந்தனும் நதியாவும் சேர்ந்து ரமேஷை கொலை செய்ய திட்டமிட்டனர் என்னிடம் இது சம்பந்தமாக கூறினர் நதியா ஆசைப்பட்டதால் கொலைக்கு நானும் சம்மதித்தேன் சம்பவத்தன்று வீட்டிலிருந்து ரமேஷை அரவிந்தன் செல்போன் மூலம் குடிக்க அழைத்தார் இதை நம்பி வந்த ரமேஷை பட்டாளி நகரில் உள்ள டாஸ்மார்க் கடைக்கு அழைத்து சென்று குடிக்க வைத்து ரமேஷை கத்தியால் வெட்டி கொலையும் செய்தோம் இவ்வாறு கணேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கணபதியை கைது செய்து தற்போது ஜெயிலில் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க